வணக்கம் நண்பர்களே, ஒரு செய்தியை தரும் கதையின் மூலமாக உங்களையெல்லாம் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவும் கடந்து போகும் என்ற செய்தியின் மூலமாக ஒரு பீர்பால் கதையை பார்க்கலாம். மன்னரும் பீர்பாலும் ஒரு மாலை வேளையில் மறுநாள் வேட்டைக்கு செல்வதற்காக உரையாடி கொண்டிருக்கிறார்கள். மன்னருக்கு அந்த நேரத்தில் ஒரு பசி. சரி, பழங்களை சாப்பிடுவோம் என்று பழங்களை கொண்டு வர சொன்னார். அதை தானே கட் பண்ணும் அப்படின்னு நினைச்சுட்டு பண்றார். பண்ணும்போது தவறுதலா சுண்டு விரல் வந்து கட் ஆயிடுது. அதை பக்கத்துல இருக்கிற பீர்பால் பாக்குறார். இதுவும் கடந்து போகும். சர்வசாதாரணமா அவர் சொல்லிட்டார். மன்னருக்கு ஒரே கோபம். இங்க துடி துடிச்சுன்னு இருக்க இவர் பாட்டுக்கு இதுவும் கடந்து போகும்னு சொல்லணும்னு கோபம் வந்துடுச்சு. யாரங்கே, பீர்பாலை சிறையில் அடைங்கள் என்று உத்தரவு போடுறார். அவர் மறுபடியும் சர்வசாதாரணமா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எல்லாருமே கூட்டியும் போறாங்க சிறைச்சாலைக்கு. மன்னர் உடனே வந்து துடிதுடிச்சு போறார். இருந்தாலும் தன்னை ஆசுவாசப்படுத்தி சரி ரெண்டு நாள் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் போட்டுட்டு இருக்கார். ரெண்டு நாள் கழிச்சு தன்னோட பரிவாரங்களோட காட்டுக்கு போறார். காட்டுக்கு போன உடனே அங்க அந்த பரிவாரங்கள்லாம் வந்து ஒரு திசையில போறது. மன்னர் வந்து திசை மாறி வேற இடத்துல போயிடுறார். வேற இடம்னா அது ஆதிவாசிகள் இருக்கிற இடத்துல நோக்கி போயிடுறார். அங்க ஆதிவாசிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, அடுத்த நாள் நரபலிக்கு ஒரு மனுஷன் வேணும்னு தேடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மன்னர் போறார். மன்னர் போன உடனேயே பரவாயில்ல, சிக்கிந்தாண்டா ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சும் போயிறார். மன்னரை பிடிச்சும் போயிறார். பிடிச்சும் போயிட்டு அவங்க எல்லாம் மன்னரை வந்து ஒரு கூண்ல அடைச்சிடுறார். அடைச்சிட்டு அவங்களாம் ஒரே கும்பாலம், அடுத்த நாள் நரபலிக்கு கொடுக்கறதுக்கு ஒரு மனுஷன் கிடைச்சிட்டானே அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில் நரபலிக்கு மன்னரை கூட்டின்னு வர்றார். மன்னரை கூட்டின்னு வரும்போது அங்க இருக்கிற தலைமை ஒருத்தர் வருவான் இல்லையா, அவன் தான். அவன் பார்த்துட்டு தான் நரபலி கொடுக்கணுமா வேண்டாமான்றதை பார்க்கணும். அந்த நேரத்தில் அவர் பார்க்கும்போது மன்னரோட சுண்டு விரல் கட்டானதை அவன் பார்த்துட்டான். பார்த்த உடனே தான் தாமதம். உடனே பக்கத்து இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு இவனை இந்த மாதிரி சுண்டு விரல் கட்டான மனுஷனை போய் கட் பண்ணலாமா, உங்களுக்கு அது தெரியாதா அப்படின்னு கண்ணா பின்னான்னு அவங்களெல்லாம் திட்டான். திட்டிட்டு மன்னரும் விடுதலை செஞ்சிட்டான். மன்னருக்கு ஒரே சந்தோஷம். பொழைச்சா போகுந்தார் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அரண்மனைக்கு வந்துடுறார். அரண்மனைக்கு வந்த உடனே தான் ஞாபகம் வருது, நேற்று வந்து இதுவும் கடந்து போகும்னு சொன்னாரே பீர்பால் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பீர்பாலை வர விடுதலை பண்ணி கூட்டினுவாங்க அப்படின்னு மறுபடியும் ஆணையிடுறார். பீர்பாலும் வந்தார். வந்த உடனே நேற்று வந்து என்னோட விரல் மட்டும் கட்டாகாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இந்த மன்னரை நீ பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றார். அது சரி, நான் உன்னை சிறைச்சாலை அடைச்சேன் இல்லையா, அப்ப நீ வந்து எதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறார். உடனே பீர்பால் சொல்றார், நான் வந்து முழுமையா தான் இருந்தேன், உங்க கூட வந்திருந்தேன்னா என்னோட தலையை என்ன சீவிருப்பாங்க அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றது என்னன்னா, இதுவும் கடந்து போகும். வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு எதிர்பாராத விதமாக சில இன்னல்கள் தோன்றலாம், நன்மையும் தோன்றலாம். எதையும் சமமாக பாவிக்கும் வாழ்க்கையை வாழ நாம் பழகி கொள்ள வேண்டும். அந்த அர்த்தத்தை தான் இதுவும் கடந்து போகும் என்ற இந்த கதையின் மூலமாக ஒரு செய்தியை சொல்ல விரும்பினேன்.